திருச்சியில் திமுக எம்பி சிவா வீடு கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன, விரிவா சொல்லுங்க. வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட எஸ்பிஐ காலனியில் நமக்கிராமை திட்டத்தின் கீழ் நவீன இறகு பத்து உள் விளையாட்டு அரங்கத்தினை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர், எம்எல்ஏக்கள் ஸ்டாலின்குமார், பழனியாண்டி, மேயர் அன்பரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் சிறப்பு விழாவிற்கான அழைப்புதல் மற்றும் பிளக்ஸ் பேனரில் திருச்சி எம்பி சிவா பெயர் விடுபட்டுள்ளது. இது குறித்து எம்பி திருச்சி சிவா தரப்பினர் கேட்டதற்கு எவ்வித பதிலும் இல்லாத நிலையில் எம்பி சிவா ஆதரவாளர்கள் சிறப்பு விழாவிற்கு வழங்கியிருந்த அமைச்சர் கே நேருவின் காலை வழிமறித்து கருப்பு கொடி காட்டினர். அப்போது அங்கு வந்த கவுன்சிலர்கள் செல்வம், கவுன்சிலர் முத்து செல்வம், ராஜாமலை விஜய் மற்றும் எம்எல்ஏக்கள் அவரது ஆதரவாளர்கள் எம்பி சிவா வீட்டை அடித்து வீட்டை மட்டுமின்றி காரையும் அடித்து நொறுக்கினர். அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளிவந்து பரபரப்பாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான போலீசார் தற்போது சிவா வீட்டின் முன்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது கருப்பு கொடி காட்டிய ஆறு பேரும் செஷன்ஸ் கோர்ட் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களை பின்தொடர்ந்து வந்த முத்து செல்வம், கவுன்சிலர் முத்து செல்வம் மற்றும் ராஜாமலை விஜய் ஆதரவாளர்கள் அந்த ஆறு பேரையும் தாக்க முற்பட்டனர். அப்போது அந்த சாந்தி என்ற பெண் காவலர் அங்கு பணியில் இருந்திருந்தார். தள்ளுமுள் ஏற்பட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் தற்போது திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட உள்ளார். தற்போது எவ்வித அசம்பாவித சம்பவம் ஏற்படாத வகையில் திருச்சி சிவா வீட்டிற்கு முன்பாக 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கலைவேந்தன்.